எனது ஆலயத்துக்கு அருகாமையில் கழுமரம் ஒன்று உள்ளதல்லவா? அதன் அருகில் அத்திமரம் ஆலமரம் ஒன்று உள்ளது. அதன் அருகில் நீ சாது சாமியாராக அமர வேண்டும். உனது தம்பி தொட்டியத்து சின்னாடி இருக்கிறான் அல்லவா? அவனை வீடு வீடாக சென்று குறித்துள்ள சொல்ல வேண்டும். ஏழு குல ஆசாரிமார்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை செய்து எனது ஆலயத்துக்கு முன்பு உள்ள கழுமரத்திற்கு படிக்கு 10,000 நச்சூசிகள் எடுத்து வைத்திருக்கிறார். அண்ணாவை இந்த விபரத்தை செய்ததனால் இன்னவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் நான் செய்திருக்கிறேன். மகனே, உனது தம்பியை குறித்துள்ள சொல்ல வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லை என்று வருவோரிடம் தன்னிடம் வந்து தக்க உபயம் கேட்டால் நீ அதற்கு பதிலாக அந்த கழுவரத்துக்கு பாலபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம், மல்லிகை பொற்பங்களால் அலங்கரித்து தக்க உபயோகம் பூஜை சிறப்பு பூஜை எல்லாம் செய்து வந்தா என்றால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என்று நீ அண்ணவருக்கு வரத்தினை கொடுக்க வேண்டும். மகனே, அதன் பிறகு சென்று ஆரியமாலா என்ற பெண்ணை நீ சிறை விட்டு வர வேண்டும். தானே சென்று வருகிறேன். மகனே காத்தவராயா, செல்லும் வழியில் ஆபத்து என்றால் தாயே காளி என்றால் முன்னால் வந்து காட்சியில் பெண். மகனே, சரி அம்மா, எட்டு உமக்கு சென்று வருகிறேன். தாக்கி என்னுடைய பெரிய தாயார் என்னிடத்தில் தெரிவிப்பது என்னவென்றால், அதாவது தன்னுடைய ஆலயத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய கழுமரத்தில் படிக்கு 10,000 சூசிகள் வைத்திருக்கிறார்களாம். யார் என்றால் வாடக்குள ஆசாரிமார்கள், ஏழு வீட்டு பங்களிமார்கள் ஒன்றுக்குள்ள ஒன்றாக சேர்த்து சண்டை சத்திரமினால் அதனால் அண்ணவர்களாக சத்திரம் செய்த காரணத்தினால் தான் படிக்கு 10,000 அச்சூசிகளும் அந்த கழுமரத்தில் வைத்திருக்கிறார்கள். அதை அகற்ற வேண்டும் என்கிறார்கள். எதற்காக அகற்ற வேண்டும் என்றால், இந்த ஆரியமாலா பெண்ணினை நான் சிறையெடுத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கும் வேளையில் ஒருவேளை அகின்மார்கள் என்னை பிடித்து விட்டார்கள் என்றால் இந்த கழுமரத்தை ஓட்டு விடுவார்கள். அப்படி ஓட்டு விட்டார்கள் என்றால் அந்த படிக்கு 10,000 அச்சூசிகம் என்னுடைய பாதத்தை குத்தி கிடைக்கும். அதனால் தான் இதை அகற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதை அகற்ற வேண்டும் என்றால் எனது தம்பி தொட்டியத்து சொன்னாலே குழுவிடப்படாக்கியதாகவும் என்னை சாதமுடுவனாகவும் அமர்ந்திருக்க சொல்கிறார்கள். அதே போலவே அமர்ந்திருந்து நடப்பதை என்னவென்று பார்த்து வருகின்றேன். எனது தம்பி சொன்னாலே அழைத்து இதோ புறப்படுகின்றேன். தம்பி சொன்னா, தம்பியே